ஆனால் இதுக்கு மாறாக தேவனின் மாறாத வாக்கு தடவை பேசினால் போதும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் ரட்சிப்புக்கு விசுவாசம் ஒன்றே போதும் என்று கூறியிருக்கின்றார். 430 ஆண்டுகளுக்கு பின் நியாய பிரமாணத்தை சீனாய் மலையில் கொடுத்தார். இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி, ஏன் ஐயா அவர் கொடுத்தார்? யாரும் நியாயப்பிரமாணத்தினாலே பரலோகத்துக்கு போக முடியாது, நம்ம விசுவாசத்தில் மாத்திரம்தானே போக வேண்டும். இதை குறித்து பல தகராறுகள் உண்டு. இப்போ ஒரு கொஞ்சம் இந்த என்ன கலாத்திய நிருபத்தை குறித்து கொஞ்சம் நான் பேச விரும்புகின்றேன். இந்த என்ன இவர் பவுல் இருக்கின்றாரே இந்த கலாத்தியர், இதில் மிகவும் கடிந்து என்ன பேசி இருக்கின்றார். என்ன அவர் பேசின மாதிரி நீங்களும் நானும் சபையில இருந்து பேசினால் கல்லை விட்டு எறிவார்கள், நாம் அங்கே இருக்க முடியாது. ஆனால் இந்த மனுஷன் எழுதும் பொழுது, இன்னும் புத்தி இல்லாத மடையர்களே, உங்களை யார் வஞ்சித்தது யாரு, இப்படியெல்லாம் சொல்லியும் பிறகு அதே நிருபத்திலே 9 தடவைகள் சகோதரர்கள் என பவுல் அழைக்கிறார். இது கொஞ்சம் குழப்படியா இருக்கின்றது. அது மாத்திரம் இந்த நிருபம் மற்ற நிருபங்களிலே நீங்க முதல்ல வாசிக்க ஆரம்பித்தால், உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்திலே நன்றி செலுத்துகின்றேன், உங்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் போற்றுகின்றேன். ஆனா இதுல ஒண்ணுமே கிடையாது, ஒரு நன்றியும் கிடையாது. அவர் நேர போனார். அதே நேரத்துல நீங்கள் கலாத்திய 4:12-16 19-20 வசனங்களில் நீங்க வாசித்தால், அவர் அழுதுகிட்டு பேசுகிறார். அவர் சொல்றாரு, கண்களையே பிடுங்கி எனக்கு தருவீர்கள். இதை குறித்து இன நிபுணர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், அதாவது பவுலுக்கு அந்த தமஸ்கு போகின்ற இடத்துல வழியிலே கண்ட தரிசனத்திற்கு அப்புறம் அவருடைய கண்ணிலிருந்து எப்பொழுதும் நீர் வடிந்து கொண்டிருந்ததாம். குறிப்பாக அவர் சொற்பொழிவு ஆற்றும் போது, பிரசங்கம் செய்யும் பொழுது தண்ணீர் அப்படியே வடிந்து கொண்டிருக்குமா, அதை காண அது ஒரு முள்ளு மாறி இருந்தது. அந்த முள்ளுக்காக அவர் 3 தடவம் என்ன பிரசங்கம் பண்ணினார், பிரேயர் பண்ணினார். அதற்கு ஆண்டவர் சொன்னார், தம்பி என்ன மகனேன் கவலைப்படாத, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் கூறினார். இதை குறித்து நீங்கள் கலாத்தியர் 4:12-19 வசனங்களிலும் வாசிக்கலாம். அல்ல, அவர் ஒரு இடத்துல சொல்றார், நீங்கள் என்ன இயேசு கிறிஸ்து மாதிரி எண்ணி ஏற்றுக்கொண்டீர்களே. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. முதல் என திட்டுறாரு, பிறகு அவங்கள அனைத்து முத்தம் கொடுக்கிறாரு, அழுகிறாரு. இந்த நிருபம் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தினர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஆகையினால நீங்க இத கூறலாம் குடும்ப சண்டை என்று. சரி, இப்ப மறுபடியும் நம்முடைய பாடத்துக்கு வருவோம். இப்போ இங்க ஒரு பல கருத்துக்களை நாம கொண்டு வர போகின்றோம். கலாத்தியர் 3:15 சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ள உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதில்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. இது எனக்கு புரியவே இல்லை. நான் முதல்ல நினைத்தேன், இது என்னையா, இது மக்கள் அடிக்கடி தங்களுடைய
உடன்படிக்கை கான்ட்ராக்டை மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் இவர் என்ன சொல்றார், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. இதுல ஒரு பெரிய இந்த மொழி பெயர்த்தவர்களுடைய பெரிய குழப்படி. ஏனென்றால் இதை நாம அடுத்த இதுல பார்க்க போகின்றோம். கிரேக்க மொழியிலே இரண்டு வார்த்தைகள் உண்டு, அதை உடன்படிக்கை என்று இந்த மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஒன்று வந்து என்ன, டயத்தைக்கே, இது கிரேக்க மொழி. இது வந்து என்னன்னா வில், அதாவது இறுதி விருப்ப ஆவணம். இறுதி விருப்ப ஆவணம், அது ஒரு புதிய வார்த்தையா இருந்தா ஆங்கிலத்திலே வில் அண்ட் டெஸ்டிமோனி, அதாவது மனிதன் சாகிறதுக்கு முன்னதாக தான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய சொத்து இவைகள் எல்லாம் என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, கோயிலுக்கு எழுதி வைக்கின்றேன் என்று ஒரு வில் எழுதி வைத்தால், அதுக்கப்புறம் அவர் மறித்து விட்டால் அதை யாரும் மாற்ற முடியாது. அதுக்கு தான் வில் என்று கூறுவார்கள், அல்லது இறுதி விருப்பம், அல்லது உடன்படிக்கை. இன்னொரு வார்த்தையும் கிரேக்க மொழியிலே இருக்கின்றது, சிந்தேக்கே. அதுல இருந்துதான் ஆங்கிலத்தில் பல சொற்கள் வந்திருக்கின்றன. சிந்தடேக், அதாவது ஒத்து போறது, ஒப்பந்தம். இதை ஆராய்ச்சி செய்தவர்கள் பழைய காலத்தில் மனிதர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தத்தை சிந்தேக்கே என்றும், ஆனால் இறுதியிலே எழுதப்பட்ட அந்த எழுதப்பட்ட விருப்ப ஆவணம் அதற்கு டயத்தைக் என்றும் கூறினார்கள். இதை புரிந்து கொள்ளாதபடி என்ன பண்ணினார்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல மொழிபெயர்ப்புகளும் என உடன்படிக்கை என்றும், சிலர் வந்து இறுதி விருப்ப ஆவணம் என்றும் கூறினார்கள். இதே நேரத்தில் கிரேக்கம், அதாவது எபிரேய மொழியில பெரித் என்று ஒரு வார்த்தை உண்டு, அதுதான் உடன்படிக்கைக்கு குறிப்பிடப்பட்டது. இந்த வார்த்தையை செப்டுவஜென்ட், அதாவது 70 யூதர்கள் சேர்ந்து பழைய ஏற்பாட்டை கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக 250 ஆண்டுகளுக்கு முன் அலெக்சாண்ட்ரியா என்ற ஊரிலே மொழிபெயர்த்தார்கள். இது வந்து செப்டுவஜென்ட். செப்டுவஜென்ட் என்றால் 70 பேர். இந்த இது என்ன, பவுலுடைய காலத்தில் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து எப்படி என்றால் ஆங்கிலத்திலே கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் மாதிரி இந்த செப்டுவஜென்ட் வந்து கிரேக்க மொழியில இருந்தது. அதில் எங்கெங்கே பெரித் என்று வார்த்தை வந்ததோ அதை எல்லாம் டயத்தாக்கே என்று மொழிபெயர்த்தார்கள். அதாவது யூதர்களுடைய எண்ணத்திலே ஆண்டவர் வந்து நாம் குறிப்பிடுகின்ற ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை, அவர் ஒரு உடன்படிக்கை அல்லது உண்மையிலேசனால் இறுதி விருப்ப ஆவணம், அதை யாரும் மாற்ற முடியாது. பாருங்கள், இதைத்தான் கலாத்தியர் 3:16 கூறுகின்றார். அதை அவர்கள் உடன்படிக்கை என்று கூறினர். அதாவது கலாத்தியர் 3:16 என்ன கூறுகின்றார் என்றால், மரணத்திற்கு பின் மாற்ற இயலாது. ஒரு தடவை அதை நீங்க எழுதி வைத்து விட்டீர்கள், நீங்க செத்த பிறகு யாருமே அது மாற்றக்கூடாத வாக்கு தத்தம். அதைத்தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நீங்கள் இந்த ஏசாயா 46:11 எபிரேயர் 6:18 இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதுல என்ன சொல்லுகின்றார் என்றால், ஆண்டவர் என்ன, தேவன் ஒரு தடவை வாக்கு தத்தம் கொடுத்தால் அதை அவர் மாற்றுவது இல்லை. மனுஷன மாதிரி கிடையாது. இல்லை இல்லை, நான் ஐ டோன்ட் மீன் இட், நான் அதை அப்படி இது சொல்லலை, நான் பிழையாக எழுதிட்டேன். ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர்
வாக்குத்தத்தம் மாற்றக்கூடாதது. இரண்டாவது வந்து ஆதியாகமம் 13:15, 17:18 Romans 4:13 அதிலே அவர் தெளிவாக சொல்லுகின்றார், நீ நடக்கின்ற இந்த நாடெல்லாம் உனக்கு சுதந்திரமாகும், நீ இல்லாவிட்டாலும் உன்னுடைய குழந்தைகளுக்கு தருவேன். இதுக்கும் என்ன இன்னும் அவர் சொல்றார், உனக்கு வரும் சன்னதி ஒரு மேலே கூறுகின்றார், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முழுக்க முழுக்க நான் கொடுப்பேன் என்று கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளும் உன் மூலமாகவும் உன் சந்ததி மூலமாகவும், அதாவது இவர் பவுல் அதை என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்தது வந்து அவர் ரொம்ப ஆண்டவர் சொல்றார், இந்த பாரு உன்னுடைய பிள்ளைகளுக்கு அது போய் சேரும். அதையும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். ஆபிரகாமுக்கு 2 பையன்கள் உண்டு. முதல்ல அதுல மூத்தவனுக்கு செல்லாதபடி ஈசாக்கு சென்றது. அதுக்கப்புறம் ஈசாக்கு 2 பையன்கள், அதுல மூத்தவனாகிய ஏசாவுக்கு போகாமல் யாக்கோபுக்கு சென்றது. அதனால ஆண்டவர் மிகவும் குறிப்பிட்டு யாருக்கு இந்த சுதந்திரம் போகும் என்பதை அவர் கூறினார். இது வந்து மனித மொழியிலே பேச வேண்டும் என்றால் இறுதி விருப்ப ஆவணம். இதைத்தான் பவுலார் கூறுகின்றார். இதைத்தான் இதுல ஒரு பெரிய இது இன்றைக்கு பெரிய குழப்படி சபைகள் இல்லை, சரியாக வேதம் வாசிக்காதனால அதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். எத்தனையோ மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு குறையின சொன்ன வாக்கு தத்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றவில்லை, ஆகையால் இனிமேல் 7 ஆண்டுகளிலே அவர் நிறைவேற்றுவார். தப்பு. எபிரேயர் 11:39 அதில் என்ன சொல்லுகின்றது என்றால், கிறிஸ்துவுக்கு முன் வாக்கு தத்தம் முழுவதுமாக நிறைவேறவில்லை. அது உண்மைதான். அதுக்கு முன்னதாக நிறைவேறினது அவர்களுக்கு நலம் கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு ராஜ்யம் இருந்தது. அவருடைய ராஜ்யம் எகிப்து தேசத்தின் அதாவது நதியில இருந்து அங்கே இருந்து எப்பிராத் நதி வரைக்கும் சென்றது. இது எப்பொழுது என்றால் சாலமோனுடைய காலத்தில் இதை நிறைவேறினது. ஆனால் இஸ்ரவேலருக்குள் சகல ஜாதியார்களும் புறஜாதியார்களும் ரட்சிக்கப்படுவார்கள், அந்த காஸ்பல் அவர் கொண்டு போய் நிறைவேற்றவில்லை. அது ஓரளவுக்கு தானியேலுடைய தோழர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவர்கள் நிறைவேற்றினார் ஓரளவுக்கு. அதே மாதிரி எஸ்தர் ராணி இவர்கள். ஆனால் கிறிஸ்துவு தான் அது முழுக்க முழுக்க நிறைவேறிற்று. இதை நீங்கள் கலாத்தியர் 3:29 அதில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இதை நீங்கள் 5 தடவையாவது வாசிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் பாருங்க, அதை கொஞ்சம் அப்படியே சோக் பண்ணட்டும் உங்களுடைய மனதிலே. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் அடுத்தது ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அதாவது நாம இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால்
நாம் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, அவருக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தாரோ அதையெல்லாம் நாம் சுதந்திரிப்போம். இதுலயே ஒருவித வித்தியாசமும் கிடையாது. இதுதான் பெரிய ஷாக். இங்க கலாத்தியர் 3:28 ரொம்ப அழகாக இப்ப பவுல் சொல்றார், ஏய் நீ கிரேக்கனா இருந்தாலும் சரி, புரஜ என்ன யூதனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சுயாதீனமா இருந்தாலும் சரி, என்ன அடிமையா இருந்தாலும் சரி, நீ மூச்சு விடுகின்ற ஒரு மனிதனாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவின் சுதந்திரத்தை முழுக்க முழுக்க நீ பெற்றுக்கொள்ளுவாய். இது ஒரு பெரிய, நான் சொல்றதுன்னா அது பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. நீங்க கேட்க கேள்வி கேட்கலாம், ஏன் ஐயான்னு. பவுல் இருந்த காலத்தில் யூதர்கள் புறஜாதியார்களை என எப்படி நம்முடைய நாடுகளிலே பிராமணர்கள் கீழ்ஜாதியர்களை சூத்திரவாள்கள் என்று அவர்களை தொடாமல் பழைய காலத்தில் இருந்தார்களோ, அதே மாதிரி அவர்களுடைய உள்ளத்திலே சிந்தனையிலே இன அதாவது புறஜாதியார்களுக்கு எந்த விதமான ரட்சிப்பில்லை என்று அவர்கள் போதித்தார்கள், கருதினார்கள். அதே நேரத்தில் ரோமாவுரியில அதாவது அந்த காலத்தில் இருந்த 3 பேர் இருந்தால் அதுல ஒருவர் தான் என்ன ரோம் என்ன சுயாதனவர், 2 பேர் அடிமைகள். அடிமைகளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது ஒரு பரிதாபமான நிலைமை. இன்ன இது எப்படி என்றால், நம்முடைய நாடுகளிலே பழைய காலத்திலே நம்முடைய மக்களுக்கு இன உயர்ந்த இனத்திலே பிறந்தால் ஒழிய அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லாமல் போய்விட்டது. கோயிலுக்கு போக முடியாது, என அவர்களுடைய நிழல் கூட என் மேல் விழக்கூடாது என்று நான் பிராமணர்கள் என்னிடத்திலே பேசி இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளாயிருந்தால் கீழ்ஜாதியும் இல்லை, மேல் ஜாதியும் இல்லை, கருப்பனும் இல்லை, வெள்ளையனும் இல்லை, நாம் எல்லாரும் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள் ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள். இது கலாத்தியர் 3:29-28 இந்த வசனங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. இது முத்தான வசனங்கள். இப்பொழுது பெரிய கேள்வி, நியாயப்பிரமாணம் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தாலும் பவுலார் கூறுகின்றார், தேவனின் வாக்குத்தத்தத்தை உடைக்க முடியாது. இப்ப பெரிய கேள்விகள், 3 கேள்விகள் நம்மிடத்துல வருகின்றது. இந்த 3 கேள்விகளே நாம் பதில் கூறுவோம். ஆமாம், என்னத்துக்கையா நமக்கு நியாயப்பிரமாணம் தரப்பட்டது? எந்த நியாயப்பிரமாணம்? ஏன் கூட்டப்பட்டது? எதுவரைக்கும்? இந்த கேள்விகளை நாம் இப்பொழுது பதில் கூறுவோம். இதில் இந்த 3 கேள்விகளை நாம் பதில் கூறினால் மக்களுக்கு இன்றைக்கு மேடைகளிலே பேசப்படுகின்ற கருத்துக்கள் என்ன சரியாக கிளீனாக இருக்கும். இல்லை என்றால் அங்க பெரிய குழப்படிதான். சில நேரத்தில் மக்கள் கூறுவார்கள், 10 கட்டளையை நாம் கை கொள்ள தேவையில்லை, ஆண்டவர் அதை சிலுவிலே அறைந்து விட்டார். பிறகு வந்து நீங்கள் பில்லிகிராம் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் முதலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள்,
நீங்கள் பத்து கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். சீர்திருத்தவாதிகள் இடத்துல கேட்டீங்கள் என்றால் அவர்கள் பத்து கட்டளை கை கொள்ளுங்கள். இன்னும் சிலர் என்ன இது தங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி, ஓ அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு அது நமக்கு இல்லை. இது எப்படி என்றால் இந்த மேல் நாடுகளே பஃபே இருக்கும், அங்க பல விதமான பொருட்கள் விற்பாங்க. நீங்க சாப்பிட வேணும் என்றால் சில நேரம் ஏன்னா ஓ எனக்கு சாலட் பிடிக்காது அதனால சாலட் இல்லை, எனக்கு சோறு தான் வேணும் சோறை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்றது, இல்லை எனக்கு சிக்கன் கறி தான் வேணும் அதை மாத்திரம். இந்த மாதிரி மக்கள் எது எது தங்களுக்கு விருப்பமான பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்துக்கொள்வார்கள். உதாரணமாக ஏன்னா பழைய ஏற்பாட்டில தான் என்ன தசம பாகத்தை குறித்து ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது, அதை எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் அது இல்லாவிட்டால் சபையை நடத்த முடியாது, ஆகையினால அது தங்களுக்கு தேவை. மற்றவைகள் தங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை. இப்படி பெரிய குழப்படி நம்மிடத்துல இருக்கின்றது. ஆகையினால இந்த மூன்று கேள்வியிலையும் நான் பதில் கூறப்போகின்றேன். இதை நீங்கள் என உற்று கவனியுங்கள். ஏனென்றால் இது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். என இந்த மூன்று கேள்விகள், எந்த நியாய பிரமாணம் இதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது இந்த நியாயப்பிரமாணங்கிற வார்த்தை இருக்கின்றத அதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே டோரா, அதாவது எபிரேய மொழியிலே டோரா, கிரேக்க மொழியிலே நோமாஸ், அதாவது எபிரேய மொழியிலே டோரா என்றால் இன்ஸ்ட்ரக்ஷன் போதனை. எது எது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்ததோ தேவனுடைய வாயில இருந்து வந்ததோ அதெல்லாம் தோரா. அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறது பெயர்த்தது லா, அல்லது தமிழிலே நீ நியாயப்பிரமாணம் என்று கூறலாம். அதையே கிரேக்க மொழியிலே நோமாஸ், நோமாஸ் என்றால் சட்டம், லா. இந்த வார்த்தை என பவுல் மாத்திரம் நூறு தடவைகள் பயன்படுத்தியிருக்கின்றார். இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதலாவது மோசேயின் ஐந்து புத்தகங்களை இதை குறிப்பிடுகின்றது. நீங்கள் யூதனிடத்திலே இன்றைக்கு இருக்கின்ற யூதனிடத்தில் பேசினீர்கள் என்றால் தோராவை நான் படித்தேன் என்றால் மோசேயின் ஐந்து புத்தகங்கள். பவுலார் என்ன பண்றார், சில நேரத்தில் ஒரு புத்தகத்தை பழைய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை அவர் தோரா என்று கூறுகின்றார். இது நீங்க இதுல கூட பார்க்கலாம். அதாவது சங்கீதம் 119வது சங்கீதத்தில் அங்கே தமிழ்ல எல்லாம் வேதம் வேதம் என்று மொழி பெயர்க்கின்றார். ஆனா உண்மையிலேயே பார்க்க போனால் அது எல்லாம் நியாயப்பிரமாணம் 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 தான். ஏனென்றால் ஆண்டவருடைய வாயிலிருந்து எது வந்ததோ அதெல்லாம் வேதம் அல்லது நியாயப்பிரமாணம். பிறகு முழு பழைய ஏற்பாட்டையும் டோரா நோமாஸ் என்று யாரு பவுலார் கூறுகின்றார். சில இடங்களில் பொதுவான ஒழுக்க நெறி அதையும் சட்டம் அதையும் நியாய தீர்ப்பு என்று கூறுகின்றார். இன்னும் சில இடங்களில் பத்து கட்டளைகள் வந்து நோமாஸ், அதாவது நியாயப்பிரமாணம். இன்னும் சில இடங்களிலே சடங்காச்சாரம். ஆகையினால நீங்க எப்பொழுதெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பார்த்தீர்களோ உடனே நீங்கள் வந்து என்ன நினைக்க கூடாது, பத்து கற்பனைகள் அதனால நமக்கு தேவையில்லை. போதனை ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்தது. இதை நீங்கள் வேதாமத்து முழுவதிலுமே பார்க்கலாம். சரி,
கலாத்தியர் நிருபத்தில் மாத்திரம் 33 தடவைகள் மேலாக நோமாஸ் என்று காணலாம். 30 தடவை அவர் நோமாஸ், அதை நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இதில் பெரிய சண்டைகள் சபைகள் பிளந்திருக்கின்றன. இவர் பேசுறது வந்து 10 கற்பனைகளா, சரங்காச்சாரங்களா, அல்லது மற்ற நாட்டு இப்படி மக்கள் இது பண்ணியிருக்கின்றார்கள். ஆனால் நமக்கு வந்து என்னதென்றால், 2வது பாயிண்ட், குறிப்பிட்ட சட்ட விதிகளே அல்ல. அவர் ஒரு குறிப்பாக 10 கற்பனைகளையோ அல்லது சடங்காச்சாரங்களையோ எதையும் அவர் சொல்லவில்லை. அது பொதுவாக எல்லா சட்ட விதிகளையும், அது திருக்குறளாக இருக்கலாம் அல்லது நாலடியாராக இருக்கலாம் அல்லது வேதாமத்திலே பழைய ஏற்பாடாக இருக்கலாம் புதிய ஏற்பாடாக இருக்கலாம், இதையெல்லாம் அவர் என்ன கொடுக்கிறார், நோமாஸ். அதைத்தான் அவர் கூறுகின்றார், 430 ஆண்டுகளுக்கு பின் என்னதெல்லாம் சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டதோ அவைகளையெல்லாம் இவர் நோமாஸ் சொல்றார். அப்படி என்றால் அவருடைய நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணம் வந்து 10 கட்டளைகளும் சடங்கு ஆச்சரங்களும் எல்லாம் அதில் அடங்கி இருக்கின்றன. இப்ப முதல் கேள்வி, ஏன் கொடுக்கப்பட்டது? இதை நீங்க பார்க்க வேண்டும். சிலர் என்கிட்ட வந்து வாதாடி இருக்கின்றார்கள், ஐயா நாம வந்து என்ன அந்த சீனா மலையில கொடுத்ததெல்லாம் ஆண்டவர் இதுல அரைஞ்சிட்டாருன்னு. நான் கேள்வி கேட்கிறேன், 10 கட்டளைகளும் பலி கொடுக்கும் முறைகளும் ஆதியிலிருந்து இருந்தன. இது உங்களுக்கு ஷாக் அடிக்கும். இது எல்லா இது நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். எல்லா கற்பனைகளும் 10 கட்டளைகளும் என்ன அந்த இது இருக்கின்ற சீனா மலைக்கு முன்னதாக எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. உதாரணமாக யோசேப்பு, யோசேப்பு எகிப்து தேசத்திலே இருக்கும்போது தன்னுடைய எஜமானி தன்னோட பாவம் செய்யும்படி உபச்சாரம் செய்யும்படி அவரை பிடிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், நான் எப்படி இறைவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பாவம் செய்வேன்? அப்ப அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது யோசேப்புக்கு உபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு. அதே மாதிரி யாக்கோவு தன்னுடைய தகப்பனாரை ஏமாத்தி பொய் சொன்னார். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு. நான் என்னத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் என்றால், 10 கற்பனைகளும் மக்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்திருந்தது. நம்முடைய நாட்டிலும் கூட வேதாமத்தில் உள்ள 10 கற்பனைகள்ல கடைசி 6 கற்பனைகளும் எல்லாருக்கும் தெரியும். என தாயும் தகப்பனையும் கணமண்ணுவாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இச்சியாதே, இது எல்லாம் இந்து மக்களுக்கு அல்லது என்ன இந்து தர்மத்தில் இதை இருக்கின்றது. எழுதப்பட்டிருந்தாலும் சரி எழுதப்படாவிட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். அண்ணா குறிப்பாக சில கட்டளைகளை மாத்திரம் உங்களுக்கு குறிப்பிட விருப்படுகின்றேன். ஆமாம், சீனாய் மலைக்கு முன்னால ஓய்வு நாள் கற்பனை இருந்ததா? இது ஒரு பெரிய கேள்வி. ஐயா ஆதியாமும் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இறைவன் நமக்கு மாதிரியாக ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து ஆசிர்வதித்து தந்தார் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் யாத்ரியாமம் 16வது அதிகாரத்திலே
வாசித்தீர்கள் என்றால் மன்னால் என ஒவ்வொரு நாளும், அதாவது முதல் நாளிலிருந்து ஆறு நாள் வரைக்கும் கொடுக்கப்பட்டு ஏழாவது நாளில் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்படவில்லை. ஆறாவது நாள் ரெண்டு மடங்கு அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 40 ஆண்டுகள் அந்த மாதிரி அவர் செய்தார்கள். அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் இந்த ஒரு வசனம் நீங்க வாசித்தீர்கள் என்றால் ஆதியாகமம் 26:4 ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடித்தான் என்று ஆண்டவர் கூறியிருந்தார். பாருங்கள், அப்ப கேள்வி, அப்ப இவர் எப்படி அவர் இதை கூட்டி கொடுத்தாரு? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இதைத்தான் நாம் இப்போ ஆன்சர் பண்ண போறோம். சீனாய் மலையில் ஏன் 10 கட்டளைகளை எழுதி மற்ற சடங்காச்சாரங்களை எல்லாம் எழுதி கொடுத்தார்? கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சன்னதி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மேலும் இன்னொரு வசனம் இருக்கின்றது, இதை நீங்க வாசிக்கலாம், ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. பாருங்கள், மீறுதல் பெருகும்படிக்கும். அப்போ இந்த ரோமர் இந்த பழைய இதை நாம வாசித்தோமே, அதை நீங்க வாசித்தீர்கள் என்றால் இந்த மீறுதல் பெருகும் படிக்கு நியாய பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான கருத்து. அதாவது இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அந்த போன வசனத்தில் வாசித்தோம் பெருகும்படிக்கே, அது கிரேக்க மொழியில் அருமையான கருத்தை கொடுத்திருக்கின்றது. அத பரைசெல்தன், அது கிரேக்க மொழியில், அதாவது பழைய காலத்தில் இன்றைக்கும் கூட பக்கச்சாலை வருதல். இப்போ நீங்கள் வந்து நேரடியாக போய்கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய ஒரு அதாவது சாலையிலே, அதாவது ரோடில் நீங்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த வழிபட்டு நீங்கள் தப்பி போனால் அங்கே சைடு ரோடு ஒன்றிருக்கும், அந்த சைடு ரோடு மறுபடியும் அந்த மெயின் ரோடுக்கு வழிகாட்டும். அதுதான் ஐயா அதனுடைய நோக்கம். அதாவது தேவனுடைய வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, விசுவாசத்தின் மூலமாக செல்கின்றோம். அதை விட்டு நாம தப்பி போனால் நியாயப்பிரமாணம் நம்மளை மறுபடியும் என்ன சொல்லுகின்றது? ஏய் தம்பி, இப்படி வாப்பா. இதைத்தான் நியாய விதிகள். அப்போ என்ன கொடுக்கப்பட்டது? அது என்னதென்றால் நியாயப்பிரமாணம், நியாய விதிகள் பகிரங்கமாக வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது சீனாய் மலையில். அது புதுசாக வெளிப்படுத்தப்படவில்லை, அது அவர்கள் கையிலேயே எழுதி, ஏய் இந்த மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வந்ததுனால எது நல்லது எது பொல்லாதது என்று இவர்களுக்கு தெரியாததுனால நான் இதெல்லாம் உனக்கு எழுது, நீ எழுது அல்லது நான் எழுதி கொடுக்கின்றேன். ஆகையினாலே நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளன. எல்லா நியாய விதிகளும் வழிகாட்டி. யாருக்கு வழிகாட்டுகின்றது? ஐயா, இயேசு கிறிஸ்துக்கு வழிகாட்டியாக உள்ளன. ரோமர் 7:13 வாசித்தால்
சொல்றாரு ஐயோ இந்த நியாய பிரமாணம் வர்றதுக்கு முன்னால நான் உயிர்த்திருந்தேன் இப்போ செத்து போயிட்டேன். ஏனென்றால் இந்த நியாய பிரமாணம் வந்து ஒரு பூத கண்ணாடி. நான் இதை உங்களுக்கு நல்லா சொல்றேன், நம்முடைய முகம் இருக்கு, ஏன்னா ஆண்கள் வந்து இதை ஷேவ் பண்ணும் பொழுது சாதாரண கண்ணாடியும் இருக்கும், அதே நேரத்தில் பூத கண்ணாடியும் இருக்கும். நான் பார்த்துருக்குறேன் அந்த பூத கண்ணாடி எங்கெங்கே உங்களுடைய அந்த சீக்கில், அதாவது உங்களுடைய முகத்தில் எந்தெந்த இடத்துல நீங்கள் முடியை விட்டுட்டீங்க. ஆனால் பூத கண்ணாடி வந்து அதனுடைய முக்கிய நோக்கம் வந்து என்னதென்றால் எங்கே குறைகள் உண்டு குற்றங்கள் உண்டுங்கிறதா எடுத்துக்காட்டும். ஆனால் அது ஷேவ் பண்ணாது, கழுவாது. இப்போ நீங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை காலில் எதிரிச்சு உடனே பார்க்குறீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த கண்ணாடி உங்களை என்ன செய்யாது, கழுவாது. அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது, அட மடையனே நீ பாவம் செய்துட்டே நீ பாவம் செய்துட்டேன் என்றுதான் சொல்லுமே ஒழிய அது உங்களை என்ன செய்யாது, நிவர்த்தி பண்ணாது. இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு முகத்தை கழுவ வேணுமென்றால் கண்ணாடியை பார்க்கணும், அதுக்கப்புறம் அழுக்கு எங்கே இருக்கின்றதோ அதுக்கு சோப் எடுத்து கொள்ள வேண்டும், அந்த சோப்பை தான் போடணும். இதைத்தான் என இரண்டு நோக்கங்களுக்காக சீனா மலையிலே ஆண்டவர் கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை. முதலாவது நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறது பூத கண்ணாடி மாதிரி, பிறகு பாவத்திற்கு பரிகாரம் பலி செலுத்து அல்லது சிலுவை அண்டை வா. இதை மிகவும் அழகாக ஜான் வெஸ்லி கூறியிருந்தார், ரொம்ப அழகாக அவர் கூறியிருந்தார். இதை நீங்க எனக்கு எப்பொழுதுமே ஞாபகம் உண்டு. என்ன கூறியிருந்தார் என்றால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் சிலுவைக்கும் இருக்கின்ற தொடர்பை இவ்வளவு அழகாக கூறினார். எப்படி என்றால் பாவம், அதாவது நியாயப்பிரமாணம் வந்து ஒரு கண்ணாடி, கண்ணாடியில் போய் பார்த்த உடனே உன் முகத்தில் அழுக்கு இருக்கு நீ போய் அதை கழுவுன்னு, ஆகையினால கண்ணாடி என்ன சொல்லுதான் அந்த நியாயப்பிரமாணம், நீ சிலுவை அண்டை போ, சிலுவைக்கு போ, சிலுவை வந்து சோப்பு, அவர் உங்களை தம்முடைய ரத்தத்தினால உங்களுடைய பாவத்தை மன்னித்து சகல விதமான அசுத்தமானவைகளை எல்லாம் எடுத்து, பிறகு அந்த சிலுவை என்ன சொல்லுதான், நீ போய் நியாயப்பிரமாணத்து போய் பாரு, நீ போய் கண்ணாடியை பாரு இப்போ எப்படி இருக்கேன்னு. நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, உத்து பார்க்கும்போது ஆ இங்கே சில நான் விட்டுட்டேனே, இந்த மூக்கில் இங்கே கொஞ்சம் இது இருக்குன்றதே அசிங்கமாக இருக்க. அப்போ அதை என்ன சொல்லணும், நீ மறுபடியும் எங்கே போ, அதாவது சிலுவைக்கு போ. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று ஜான் வெஸ்லி மிகவும் அழகாக எடுத்து சொன்னார். ஒரு காலம் ஒரு பொழுதும் நியாயப்பிரமாணமோ பத்து கற்பனைகளோ சடங்காச்சாரமோ நம்மளை பரலோகத்துக்கு ரட்சிக்கும் என்கின்றதுக்காக கொடுக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான். இப்ப மூன்றாவது கேள்வி, என்னுடைய நேரம் போய்கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு வசனத்தை வைத்து கொண்டு மக்கள் சொல்றாங்க, அவர் இங்க இந்த கலாத்தியர் 3:19 அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, வாக்கு தத்தத்தை பெற்ற சன்னதி வருமளவும், அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்க சொல்லிடுவாங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, ஆகையினால நமக்கு 10 கட்டளைகள் தேவையில்லை. இது மிகவும் பிழையான கருத்து. இத ரெண்டு விதமாக நாம பார்ப்போம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 5:7, எபிரேயர் 9:10
ஆண்டவர் சொன்னார் பழி சம்பந்தமானவைகள் சிலுவையிலே நிறைவேறப்பட்டது என்று சொல்றதுனால இவங்க என்ன சொல்லிடுறாங்க பத்து கட்டளைகளும் சிலுவையிலே அறையப்பட்டன அப்படின்னா உங்க வீட்டில் வந்து நான் எதுவும் திருடலாம் உங்ககிட்ட இருக்கிற உங்கள்கிட்ட எந்த பொய்யும் சொல்லலாம் ஏன்னா ஆண்டவர் பத்து கட்டளைகளை சிலுவையில் அறைஞ்சிட்டார் இல்லையா தப்பு இது மிகவும் பிழையான கருத்து தப்பு முதலாவது காரணம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் 36 வசனத்திலே சொல்லுகின்றார் அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்கிறோமோ அது சரியான மொழிபெயர்ப்பு அழிக்கிறோமோ அப்படியல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் பவுல் ரோமருக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எழுது என்றார் ஐயையோ நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக சொல்லவில்லை நான் விசுவாசத்தை கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகின்றோம் ஏன்னா அது மாத்திரமல்ல ரோமர் 4:15 முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஐயோ நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் அங்க மீறுதல் கிடையாது சட்டம் இல்லாவிட்டால் யாரும் உங்களை சார்ஜ் பண்ண முடியாது ஆகையினால நியாயப்பிரமாணம் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறது அது மாத்திரமல்ல மலைப்பிரசங்கத்துல ஆண்டவர் மேல இது ஒரு பெரிய குற்றம் அவரும் நியாயப்பிரமாணத்தை இதெல்லாம் அழிக்க வந்திருக்கிறாரு என அதைத்தான் அவர் கூறினார் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன் அதாவது அதை முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கின்றேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் இதை அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கொலை செய்யாத விபச்சாரம் செய்யாத ஆணை பொய் சாட்சி ஆணையிடாத இதுக்கு அவர் விளக்கம் கூறுகின்றார் மிக ஆழமாக கூறுகின்றார் ஆகையினால ஒரு இடத்திலும் வேதாமத்தில் பவுலோ என யாருமே கூறவில்லை என பத்து கட்டளைகள் என பொது நெறி என எதுல சிலுவிலை அறையப்பட்டது என்று இல்லை அவர் கொடுக்கப்பட்ட நோக்கம் நம்மை பரலை எதுக்கு கொண்டு போகிறது சிலுவைக்கு வழிகாட்டுகின்றது என இது எப்படி என்றால் நீங்க போய் கண்ணாடிய காலையில பாக்குறீங்க நான் கழுவிட்டுனே இன்னும் அதை அழுக்க காட்டுதே உடனே கோபத்தில் நீங்க என்ன செய்யலாம் கண்ணாடிய உடைக்கலாம் கண்ணாடி உடைஞ்சு போகும் அதே மாதிரி பழைய கட்டளைகள் பழைய ஏற்பாடு கொடுங்க அதனால இது எனக்கு தேவையில்லை கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா யாருக்கு வருத்தம் உங்களுக்கு தான் வருத்தம் இரண்டாவது காரணம் ஏன் அந்த கருத்துக்கு தப்பு அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன வாக்கு தத்தத்தை பெற்ற சன்னதி வருமளவும் இதை வைத்து கொண்டு இந்த வார்த்தை வருமளவும் வந்த பிறகு நாம வந்ததை கை கொள்ள வேண்டியதில்லை இது வந்து கிரேக்க மொழியை நீங்க வாசித்தீர்கள் என்றால் எப்பொழுதும் வருமளவும் என்றால் ஒரு காலம் முடிவை குறிப்பதில்லை பாருங்க வெளிப்படுத்தல் 2:25 ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் அதாவது விசுவாசம் அப்போ வந்த பிறகு நாம என்ன பண்ணலாம் எங்களுக்கு விசுவாசம் தேவையில்லையா உண்மை தேவையில்லையா அதே மாதிரி 1 தீமோத்தேயு 4:13 பவுலார் எழுதுறாரு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு அவர் வந்த பிறகு வாசிக்க தேவையில்லையா புத்தி சொல்ல வேண்டியது இல்லையா உபதேசிக்க வேண்டியது இல்லை அதாவது இது என்ன குறிப்பிடுகின்றது என்றால் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை
குறிப்பிடுகின்றது. என்ன பெரிய நிகழ்ச்சிகள் ரட்சிப்பின் பாதையில் நடந்தது. முதலாவதாக ஆபிரகாமை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு, அவரை என்ன தேர்ந்தெடுத்தார். இரண்டாவது சீனாய் மலையிலே கட்டளையிட கொடுத்தார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாலாவதாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகின்றார். இறுதியாக பாவத்துக்கு மருந்து, இத ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனராயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ரோமர் 8:4, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணுங்க. நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நண்பர்களே, என்ன நியாயப்பிரமாணத்தை நீங்கள் முழுக்க கை கொள்ள வேண்டுமா? அது விசுவாசத்தின் மூலமாக தான் கை கொள்ள முடியும். சிலுவை தான் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள செல்லும். இயேசு கிறிஸ்து பெரிய பரிகாரி. என்ன 10 கட்டளைகளோ மற்றது வந்து 10 ஸ்டெப், இது கிடையாது. 10 படிகள் அது கிடையாது. இது பள்ளிக்கூடங்களில் கொடுக்கப்பட்டது, நீங்கள் 10 காரியங்கள் செய்யணும், 1, 2, 3, அது கிடையாது. 10 கட்டளைகளினுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய உள்ளத்திலே பாவத்தை எடுத்து காட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அது வழிகாட்டும். அது ஒரு வழிகாட்டி தான், அது நமக்கு நம்முடைய பாவத்தை சுமக்காது. இதைத்தான் பவுலார் கூறுகின்றார். ஐயா, நம்முடைய நேரம் வந்துவிட்டது. என பாடம், 6வது பாடத்தை முடித்து விட்டோம். யாருக்காவது கேள்வியில் இருந்தால் கேட்கட்டும். ஆமாம், இந்த நேரத்தில் யாருக்காவது கேள்வியில் இருந்தால் அவர்கள் கேள்விகளோ எடுத்து வரலாம். அவர்களுக்காக ஒரு 5 நிமிடம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த பாடத்தை தவிர்ந்த பொதுவான காரியங்களை நீங்கள் எங்களோட பேசி கொண்டிருங்கள். அப்பொழுது நீங்களுக்கு அந்த வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். ஐயா, நான் கண்ட சத்தியம் என்னதென்றால், நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மிகவும் பெரியது. இது எப்படி என்றால், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்க வீட்டிலே 10 கட்டளைகள் மேலே எழுதப்பட்டன. அதை நான் வாசிக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் என்றால், நான் ஒரே ஒரு தெய்வத்தை தான் நான் வணங்குகின்றேன். நான் எங்கேயும் சரி, அதாவது இந்துக்களுடைய தெய்வத்தையோ ஏன்னா நான் வணங்குறது கிடையாது. கல்ல எந்த விக்கிரத்தையும் நான் வணங்குறது கிடையாது. அது மாத்திரமில்ல, ஆண்டவருடைய நாமத்தை நான் வீணாக வழங்குறது கிடையாது. வீட்டில் ஓய்வு நாளை கை கொண்டதுனால அதையும் நான் கை கொண்டு வந்தேன். அப்பா அம்மாவை என்னுடைய தாயாரை மிகவும் மதித்தேன். நான் யாரையும் கொலை செய்தது கிடையாது, உபச்சாரம் செய்யவில்லை, களவு செய்தது கிடையாது, ஏன்னா பொய் சாட்சி சொன்னதும் கிடையாது வீட்டில், அதுவும் கிடையாது. மற்றவருடைய பொருளை இச்சிக்கவும் இல்லை. உலகத்தின் பிராரமாக நான் 10 கட்டளைகளையும் கை கொண்டிருந்தேன். ஆனால் மலப்பிரசங்கத்தில் வந்த உடனே ஆண்டவர் அடி அடின்னு அடிச்சு விட்டாரு. என்ன சொன்னார் என்றால், நீ கொலை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, நீ யாரையாவது கீழ்த்தரமாக முட்டாள அப்படி சொன்னாலே போதும் நீ கொலை செய்த மாதிரி. அது ரொம்ப கஷ்டமா போகுது ஐயா. நம்ம நாட்டில்
எல்லாரும் ஜாதி வகையில தான் போடுறாங்க. என்ன இந்த ஜாதி அந்த ஜாதி என்ன அப்படி என்று நாம ஏளனமாக மற்றவர்களை அழைக்கிறது உண்டு. ஆனா அது சொல்லி பிடிச்சு நீ அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. பிறகு அடுத்தது வந்து உபச்சாரம் செய்யாத. ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, உன் மனதில கூட ஒரு பெண்மணியை ஈச்சித்தால் போதும், நீ உபச்சாரம் செய்து ஆயிற்று. அடாடாடா, அப்படின்னா நான் வந்து ஒரு பெண்ணை போய் வலியுறுத்தி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன என்னுடைய இது வந்து ஒரு மூவியில போய் பார்த்து என்ன அங்க செய்யக்கூடாத காரியத்தை நீங்க ரசித்தாலும் உங்களுடைய மனதிலே விசாரம் செய்து விட்டீங்க. அது ரொம்ப கடினமான வசனம். பிறகு ஆண்டவர் ஒரு இதை போறார், பாம் மாதிரி போறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. நீங்க பொய்யான இட வேண்டியதில்ல, நான் சத்தியமா சொல்றேன், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாய்களிலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த மலப்பிரசங்கத்தை வாசித்து வாசித்து ஆராயும் பொழுது நான் டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் 10 கட்டளைகள். ஏன்னா ஆண்டவருடைய நீதி மிகவும் ஆழமானது, அகலமானது. சும்மா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 அது கிடையாது. சில நேரத்துல நான் மக்களோட பேசுவோம், நான் ஞான ஸ்நானம் பெற்று விட்டேன், என நான் அன்றைக்கு நான் தீர்க்க தரிசனம் கண்டேன், அதனால ரட்சிக்கப்பட்டேன். நான் உங்க முகத்தை பார்த்து கேட்கறது, ஐயோ உங்களுக்கு சுவிசேஷத்தினுடைய ஆழம் தெரியவில்லையே ஐயா. அதாவது ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல, சங்கீதம் 40 அதிகாரத்துல, ரொம்ப 40 சங்கீதத்தை 40 அதுல சொல்றாரு, நீர் எனக்கு ஒரு உடம்பை சரீரத்தை தந்திருக்கின்றீர், உம்முடைய கட்டளைகள் என்னுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் வந்து உம்முடைய நியாயப்பிரமாணத்தை டோராவ மேக்னிஃபை, அதாவது பூத கண்ணாடி எப்படி அதை பெருசாக்குதோ அத மாதிரி ஆண்டவர் தம்முடைய நீதி நியாயங்களை ரொம்ப மிகவும் என்ன பண்ணி இருக்கின்றார், பெரிதாக ஆக்கி இருக்கின்றார். ஆகையின் அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கர்த்தராகிய தேவனை பாருங்கள். அவரு இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து அன்பு கூறுவாயாக. அன்புதான் ரொம்ப பேசிஸ். யாரும் சும்மா நம்ம கைக்குள்ளோம் இல்ல, அன்பு கூறுவாயாக. அன்பே பிரதானம். அதுக்கு நாம கிராஸுக்கு தான் வர வேண்டும். சிலுவை தான், அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் என்ன தியானிக்கும் பொழுது நம்முடைய குற்றங்கள் குறைகள் காண்போம். இதைத்தான், எதுக்காகத்தான் சிலுவை நமக்கு தேவை. ஒரு தடவை அல்ல, இரண்டு தடவை அல்ல, பல தடவைகள் நமக்கு சிலுவை வேண்டும். என்ன நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அதுதான் ஐயா பவுலுடைய அதாவது சுவிசேஷம். இதோடு நான் முற்று
பெற்றுக்கொள்கின்றேன். யாரும் கேள்வி வராததுனால அடுத்த வாரம் என ஆபிரகாம் என புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை அதுலேயும் பெரிய குழப்படி அடுத்த வாரம் அதை படிக்க போகின்றோம். ஆமாம், என அது ஏழாவது பாடம். மக்களே, நீங்கள் நாலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். என இது மாத்திரமல்ல, இன்னொரு ஃபன் இருக்கு ஐயா இதுல. அதாவது மாம்ச சிந்தனை ஆவியின் சிந்தனைங்கிற கான்செப்டா அவர் கொண்டு வர்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னால அந்த இது கிடையாது. ஏன்னா மாம்ச சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை, இதை குறித்து நாம இனிமேல் வரப்போகின்ற பாடங்களில படிக்க போகின்றோம். ஆமா, அதனுடைய ஆழத்தை நாம பார்க்க போகின்றோம். சரியா, ஒரு ஜபத்தோடு நீங்க முடித்துக் கொள்ளுங்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உங்களை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக இந்த அருமையான மது வேதத்தின் ஆழங்களை, வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அநேக இடங்களுக்கு சென்று எத்தனையோ பாடுகள் நிமித்தம் நாங்கள் அந்த கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய நேரம் இல்லாதபடிக்கு எங்களுக்கு வீடுகளிலேயே நாங்கள் இருக்கிற இடத்திலேயே இந்த வேதாம கல்லூரியை எங்களுக்காக தந்து எங்களை ஆசீர்வதித்துக்கிறீர் ஐயா. என் தாப்பனே, ஆண்டவரே, உமது வேதம் எவ்வளவு இன்பமும் இனிமையானது என்பதை நாங்கள் வீட்டிலிருந்த குடும்பமாக இந்த கல்லூரியிலே படிக்க கழிக்க ஆராய எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மக்களையும் அன்பான உறவுகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதியும் தாகத்தோடு இந்த நாட்களில் மக்கள் எவ்வளவு வாஞ்சியாக உமது வேதத்தை ஆராய காத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து உமக்குள்ள கழிவுறுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை இன்னால் வரைக்கும் கொடுக்காமலே இருந்தோம் என்று கூட நாங்கள் நினைத்ததுண்டு. ஆனாலும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் உமது பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தாப்பனாரை எங்களுக்கு தந்து இந்த இடத்துல அவர் கற்றதை அனைத்தையும் மாத்திரமில்லை, அவர் கல்லாத காரியங்களை கூட இன்னும் அறிந்து படித்து இந்த நாட்களில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தந்த நல்ல தகப்பனுக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரையும் இந்த இடத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அன்பான தகப்பனே, மீண்டுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அடுத்து வரும் பாடங்களிலே நாங்கள் படித்து இன்னும் மற்ற மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீண்டுமாக எல்லோரையும் இந்த கருத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா கண்ணன் துதி மகமே உங்களை ஒருவருக்கே தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், 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 ஆமேன். ஐயா, அடுத்த வாரம் எல்லோரும் வந்து கேளுங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் மீண்டும் படிக்க போகின்றோம். இது ஒரு வாத்தியார் என்று வேதாமம் கூறுகின்றது. அதனுடைய ஆழத்தை நாம பார்க்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, பிறகு அதோட ஆபிரகாமனுடைய எவ்வாறு ஆபிரகாம் என அதாவது முதல் உடன்படிக்கை இரண்டு உடன்படிக்கையிலே அவர் இது பண்ணாருங்கிறத நாம கொஞ்சம் ஆழமாக படிக்க போகின்றோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவர் உங்களோட இருப்பாரா? உங்களோட இருப்பார் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.